அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் பணவரவு தடைபடுறது எந்தனால அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லோரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு முழுமையாக நம்ம என்ன சொல்ல வரோம்னு புரியும் பொதுவாகவே பணம் என்பது மனித வாழ்வில் மிக முக்கியமான பங்கினை வகிக்கிறது அத்தியாவசிய தேவைக்காக பணம் சம்பாதிப்பதிலேயே மனிதனுடைய வாழ்நாளில் ஐம்பது சதவீத பங்கினை செலவிடுகிறார்கள் அப்படி நேரம் செலவிடும்போது கூட சில பேருக்கு பணம் என்பது எளிதாக கிடைக்கிறதில்ல அந்த வகையில் ஒருவருடைய வீட்டின் அமைப்பு தவறாக இருந்தாலும் பணத்தட்டுப்பாடு ஏற்பட நிறைய வாய்ப்பு உள்ளதாக வாஸ்து சாஸ்திரங்கள் கூறுகின்றன மழையளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் கடுகளவு தான் பலன் கிடைக்கிறது என்பது மிக மிக வேதனைக்குரியதாக இருக்குது இப்போ இந்த பதிவில் பணவரவை தடை செய்யும் வீட்டுடைய அமைப்புகளை என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதை நம்ம சரி செய்தாலே நம்மளுடைய பணவரவு வரது தடைபடாமல் இருக்கும் வடக்கு முழுவதும் மூடிய வீட்டின் அமைப்பு இருப்பது நான்கு புறமும் காம்பவுண்ட் இல்லாத அமைப்புகள் இருப்பது வடகிழக்கில் வடக்கு பக்கம் ஜன்னல் இல்லாத அமைப்பு இருப்பது வடகிழக்கில் கிழக்கு பக்கம் ஜன்னல்கள் இல்லாத அமைப்பு இருந்தாலும் பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும் வடகிழக்கில் மிக பெரிய அளவில் போர்டிகோ அமைப்புகள் இருப்பதும் ஒரு காரணமாகும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள ஜன்னல்களை திறந்தாலும் வானம் தெரியாத அளவில் பெரிய அளவில் போர்டிகோ அல்லது தாழ்வாரங்கள் அமைத்திருப்பது வடக்கில் உள்ள ஜன்னல்களை எப்பொழுதுமே மூடிய நிலையில் வைத்திருப்பது பூஜையரை வடகிழக்கில் வைத்து அந்த இடத்தை எப்பொழுதுமே மூடிய நிலையில் வைத்திருப்பது வடகிழக்கில் கழிவறை அமைத்திருப்பது சமையலறை வைத்திருப்பது வடகிழக்கில் மாடிப்படி அமைப்பது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் செல்வம் தங்காது வடகிழக்கில் சூரிய ஒளி உள்ளே வர முடியாத அளவிற்கு மிக அருகாமையில் கட்டமைப்புகள் மிக உயரமாக இருப்பது வடகிழக்கில் மரம் செடி கொடிகளை வளரவிட்டு வடகிழக்கு பகுதியை மூடி சூரிய ஒளி உள்ளே வர முடியாத நிலையில் இருப்பதும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் காம்பவுண்டிற்கும் வீட்டிற்கும் உள்ள இடைவெளி ஆறு அடிக்கும் குறைவாக இருப்பதும் தவறான அமைப்பாகும் வடகிழக்கில் முக்கிய வாசலில் நிலைக்கதவில் வரக்கூடிய நிரந்தர கண்ணாடியை ஜன்னலாக பாவித்து கொள்வது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் இருக்கும் ஜன்னல்களின் மொத்தமான ஸ்கிரீன் துணியை போட்டுக்கொண்டு நிரந்தரமாக மூடியிருப்பது வடகிழக்கில் சிட் அவுட் கட்டமைப்புக்காக வடக்கு அல்லது கிழக்கில் ஜன்னல் இல்லாமல் வீட்டை உருவாக்குவதும் வடக்கிலும் கிழக்கிலும் சூரியன் சுக்கரன் புதன் கிரகத்தை மையமாக கொண்டு முக்கிய வாசல் முக்கிய ஜன்னல் நீச்ச பகுதியில் வைத்துக்கொள்வதும் தவறான அமைப்பாகும் நீங்கள் வசிக்கும் வீடுகளில் பணப்பிரச்சனை இருந்தால் இப்போ சொன்ன இந்த காரணங்களால் தான் இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் எனவே ஒரு சில வாஸ்து பரிகாரங்களை செய்வதன் மூலமாக இந்த பணத்தட்டுப்பாடை நாம் சரி செய்ய முடியும்